வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் விசேட சத்திரு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெய் குணதீபன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கதைக்க இருக்கிற விடயம் இந்த புற்றுநோய் சத்திர சிகிச்சைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, அதன் நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு சத்திர சிகிச்சைக்கும் புற்றுநோய் சத்திர சிகிச்சைக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன போன்ற நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே நாங்கள் டாக்டர் முதலில் எங்களுடைய தலை பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். தலையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வகைகள் என்ன, அதுக்கு எவ்வாறான முறையில் சிகிச்சை செய்வீங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக எல்லாரும் அறியப்பட்ட கேன்சர் என்று சொல்லப்படுகிற இந்த புற்றுநோய் வந்து உடம்பில் எந்த பகுதிகளிலும் ஏற்படலாம். எந்த உடம்பில் பல வகையான உடம்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது மில்லியன் கணக்கான கலங்களால். அவற்றில் அந்த கலங்கள் சில சில அதற்குரிய இயல்புகள் இருக்கின்றது. ஒரு எல்லா கலங்களுக்கும் ஒரு இயல்புகள் இல்லை. சில கலங்கள், பெரும்பாலான கலங்கள் வந்து பிரிந்து பெருகக்கூடிய தன்மையுள்ள கலங்கள். இவ்வாறு பிரிந்து பெருகக்கூடிய தன்மை உள்ள கலங்கள் இருக்கிற எந்த இடத்துலையும் புற்றுநோய்கள் ஏற்படலாம். இந்த புற்றுநோய் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், சாதாரணமாக ஒரு இடத்தில் எங்களுக்கு ஒரு செல் ஒரு கலமானது இன்னொரு கலமாக பிரிந்து வர வேண்டும். வரும் பொழுது அது சாதாரணமான கலங்களாகவே இருக்க வேண்டும். முதல் எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் வருகின்ற புதிய கலங்களும் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு மாறுபட்ட கலங்கள் தோன்றுகின்ற பொழுது அது கேன்சர், அதனுடைய பிரிவுகள் தொடர்ந்து வர பிரிவுகள் வந்து ஒரு அன்கண்ட்ரோல் டிவிஷன் என்று சொல்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் நினைத்த மாதிரி வாரே பெருகி கொண்டு செல்லும். ஒரு ஒரு கலம் இன்னொரு கலமாக வரும் பொழுது அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு அது பெருகல், கட்டுப்பாடு இல்லாத பெருக்கம் தான் நாங்கள் கேன்சர் என்று சொல்லுவோம். அதுதான் எந்த கேன்சருக்குமான கேன்சர் என்று சொல்லப்படும். அதுதான் கட்டுப்பாடு இல்லாத கலப்பிரிவுகள். கலப்பிரிவு கலப்பிரிவு தான் கேன்சர் என்று சொல்லுவோம். கலத்தையும் நாங்கள் கொஞ்சம் விரிவாக சொன்னோம் டாக்டர், நேர்களுக்கு புரியக்கூடிய வகை. ஓ, அதன் என்று சொன்னால் இப்போ உதாரணமாக வீடு என்று எடுத்துக்கொள்ளும். நாங்கள் எல்லாம் எங்களோட உடம்பும் ஒரு வீடு என்றால் வீட்டில் 1000-1500 செங்கல்களை வச்சு தான் நாங்கள் அந்த வீட்டை கட்டுறோம். அது அந்த அரைந்த அரைந்து மாறி மாறி கட்டுறோம். அதே மாதிரி தான் எங்களை உடம்பும் செல், அதாவது செங்கல்லு யோசிக்கலாம். ரைட், அந்த செங்கல் அந்தந்த இடத்துல இருக்க வேணும். அதில் ஏதாவது வெடிப்புகள் வந்து தன்னை கொண்டு அதில் உடைஞ்சு போகணும். அதே மாதிரி அந்த கலங்களும் தன்னை வேலையை செய்து கொண்டு இருக்க வேணும். வேலையை செய்து கொண்டு இருக்கணும். அப்போ அது அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வேலைக்கு போயிருக்கான் அந்த பிரச்சனை வருகிறது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு உடம்பாலே கட்டுப்படுத்தப்பட முடியாமல் ஒரு கலங்கள் பிரிந்து பெறுகிறது தான் நாங்கள் கேன்சர் என்று சொல்லுவோம். அது உடம்பில் எந்த பகுதிகளிலும் ஏற்படலாம். அது தலை தொடக்கம், கால் மட்டும் மங்கையும் ஏற்படலாம். நீங்கள் இப்போ கேட்டீர்கள் அந்த தலைப்பகுதிகளில் கேன்சர் என்று. முதல் தலைப்பகுதியில் எடுத்துக்கொண்டு போனால் தலையில் முக்கியமாக கேன்சர் என்று சொல்லி கன வகையான கேன்சர்கள் இருக்கலாம். அதில் நாங்கள் முக்கியமாக ரெண்டு பெரிய பிரிவுகளாக பிரித்தால், சில வகையான கேன்சர்களுக்கு சத்திர சிகிச்சை தேவையில்லை. அது ஒரு வகை. அதை நாங்கள் பின் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கேன்சர் என்று சொல்லுவோம். சில வகையான கேன்சருக்கு சத்திர சிகிச்சை தேவை, கட்டாயம் தேவை. அதைத் தொடர்ந்து வேறும் பல சிகிச்சை முறைகளும் தேவை. அப்படியான சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டிய கேன்சர்களுக்குரிய தான் சத்திர சிகிச்சை தேவைப்படுகின்ற கேன்சர் என்று சொல்லுவோம். அதில் முதலாவதாக நாங்கள் தலை கழுத்து பகுதிகளை எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்திலேயே கேன்சர் என்று எடுத்துக்கொண்டு போனால் ஆக கூடுதலான கேன்சர் வந்து தோலில் ஏற்படும். தோலில் வர கேன்சரைத்தான் அதிகூடிய கேன்சராக இருக்குது உலகம் முழுக்க. ஆனால் அது இந்த தோலில் ஏற்படுற கேன்சரின் அளவு எங்கட நாடுகளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் குறைவு. அதுக்கு ஒரு காலநிலையும் காரணமாக, காலநிலை காரணம் முக்கியமான காரணம். முதலாவது காலநிலையை விட அந்த தோற்பகுதியில் இருக்கின்ற அவையின் அடைப்பது, உதாரணமாக அந்த தோல் மெலனின் என்று சொல்லப்படுகின்ற சில இது வந்து எங்களுக்கு கூட அதாவது எங்கட இலங்கை இந்தியாக்கள்
ஆக்களுக்கு கூட. வெள்ளைக்கார ஆக்களுக்கு வந்து அது சரியான குறைவு. அதன் காரணமாக தான் எங்கேயாவது அவர்கள் அந்த வெயில் சூடுபட்டு திரும்ப திரும்ப வெயில் சூடுபட்ட ஏரியாக்களிலேயே வேறு மாதிரி சன்பர்ன் என்று சொல்லுவேன் அது வேற இதுலேயே வர சான்ஸ் இருக்குது. அப்போ அது இந்த முதல் கேன்சர் பொதுவான கேன்சர் ஆகக்கூடுதலான கேன்சர் ஸ்கின் இந்த தோல் கேன்சர் புற்றுநோயாக இருந்தால் கூட எமது ஏரியாக்களில் ஒப்பீட்டு அளவில் குறைவு. வெளிநாடுகளில் ஏதாவது மிக சர்வசாதாரணமான கேன்சராக இருக்கும் ஸ்கின் கேன்சர். ஸ்கின் கேன்சர் அந்த ஸ்கின் கேன்சருக்கும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கத்தான் வேணும். சரியா? அது சில வகையான தோல் கேன்சர்கள் வந்து முகப்பகுதியிலேயே கூடுதலாக ஏற்படும். சரி, பேசல் செல் காசனமானு சொல்லுவீங்கன்னா முகப்பகுதியிலேயே ஏற்படும். அது ஒரு சத்திர சிகிச்சை செய்து தான் எடுக்கப்பட வேண்டும். அது எவ்வாறு வரும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கட்டியாக இருக்கும். எப்பவும் ஒரு எந்த கேன்சரும் ஒரு தொடங்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு பெருமளவு அறிகுறிகள் இல்லாத அளவு தான்றே தோன்றும். ஆனால் அந்த கட்டியோ அந்த கட்டிகள் வந்து மிக வேகமாக பெருக்கும், மிக வேகமாக பெருத்த கொண்டு வரும். அதில் சாதாரண கட்டியாக இருந்தால் அது கிட்டத்தட்ட 5, 6, 10 வருஷங்கள் எடுக்கும் மிகவும் பெரிதாக வருவதற்கு. கேன்சர் கட்டிகள் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே மிகப்பெரிய கட்டியாக வந்து நோ வரும். அதிலிருந்து அதில் ஒரு புண்ணுகள் உருவாகும். சரி, மிகவும் கடினமாக இருக்கும். சாதாரண கட்டிகளை நீங்கள் தொட்டு பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஒரு மென்மைத்தன்மை இருக்கும். கேன்சர் கட்டிகள் எடுக்கின்ற பொழுது அது மிகவும் கடினமானது. தொட்டால் வலிக்கும். வலிக்கும். வலியை விட அந்த கடினம்தான். கிட்டத்தட்ட கல்லை தொடுவதும் சாதாரணமாக கல்லை தொடுவது போன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் அவரான கட்டிகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க இது கேன்சரா நார்மல் கட்டியா? அது முதலாக நாங்கள், ஆனால் அது ஒரு முறை இல்லை. நாங்கள் பார்த்து எங்களுக்குரிய ஒரு சஸ்பீஷன், ஒரு சந்தேகம் பட வேண்டும். இது இருந்தால் அதுக்குரிய ஹிஸ்டாலஜி என்று சொல்கிறது. எல்லா புற்றுநோய்களும் வந்து ஹிஸ்டாலஜியில் தான் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சரி, எந்த நாங்கள் எங்கட சாதாரணமான இதுகளையோ அதை வைத்து உடனடியாக முடிவுக்கு வர முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா டாக்டர், இப்போ நீங்கள் தலையில் கேன்சர் ஏற்படுதுன்னு சொன்னீங்க, தலை பகுதி மற்ற கழுத்து பகுதியில், இதனுடைய ஆரம்ப அறிகுறிகளும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குமா அல்லது எதுவும் வித்தியாசம் இருக்குமா? எல்லாம் இதுவும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ தலை கழுத்து பகுதிகளில் முதல் தோலில் ஏற்படலாம். இதை விட தைராய்டு என்று சொல்லப்படுகின்ற கிளாண்ட் இருக்கும். அந்த தைராய்டு என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கழுத்தின் முற்பகுதியில் இருக்கின்ற வீக்கம், அது பொதுவாக கேன்சர் என்ற ஒரு, நாங்கள் இப்போ கழுத்து பகுதியில் தைராய்டு எடுத்துக்கொண்டு போனால் அதன் கழுத்து வீக்கமான ஆக்கள் 100 பேர் எடுத்தோம் என்று சொன்னால் 95% மேற்பட்ட ஆக்களுக்கு அது நார்மலான வீக்கமாக தான் இருக்கு. நார்மலான வீக்கம் மிச்சம் 5% ஆக்களுக்கு தான் கேன்சராக இருக்கும். கழுத்து வீக்கம் அது தைராய்டில் கேன்சர் இருந்தாலும் அந்த 5% கேன்சரை தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அது நாங்கள் தைராய்டுன்னு சொல்லி விட்டுவிடக்கூடாது. சாதாரண கட்டி தான் என்று விடக்கூடாது. ஓ, எப்பவும் எந்த ஒரு கட்டி உடம்பில் இருந்தாலும் அது ஒரு பரிசோதனை செய்து அதை என்ன கட்டி என்பதை முடிவெடுக்க வேண்டும். இப்போது டாக்டர், சிலாக்கள் உடம்பை நாங்கள் பார்த்தா அந்த கொழுப்பு கட்டி என்று சொல்லியிருக்கு தான் டாக்டர். இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க அதுவும் கேன்சராக இருக்குமா அப்படி என்று சொல்லி. இல்லை, கொழுப்பு கட்டி என்று சொல்லி ஏற்படுவது அது லைப்போமான்னு சொல்கிறது. அது உடலில் எந்த பகுதிக்கும், பெரும்பாலான எந்த உடம்பு கொழுப்பு இருக்கிற இடங்கள்லேயே ஏற்படலாம். அது உடம்பில் வெளிப்பகுதியிலையும் ஏற்படலாம், உடம்புக்கு உட்பகுதியிலையும் ஏற்படலாம். கொழுப்புகள் அங்கே இருக்கிறதோ அந்த பகுதியில் கட்டியா, அது கொழுப்பு படையாக இருக்கிறது அந்த இடத்துல ஒரு திரட்சியாகி வரலாம். அது ஆபத்தை ஏற்படுத்துமா டாக்டர்? அது வந்து கேன்சராக வர்றதுக்கான சந்தர்ப்பம் மிக 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 அரிது இல்லை என்றே சொல்லலாம். சில ஒரு சில இடங்களில் அது மாறுமே தவிர போ நீண்ட காலத்துக்கு இருக்கும் பொழுது, மற்றபடி அது இல்லை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு சாதாரண கட்டி. ஆனால் அதுவும் இந்த பெருத்து கொண்டு வரும், அளவில் பெருத்து கொண்டு வந்து அது அந்த நோ வரும். அந்த இடத்துல ஒரு அசிங்கமான அதை போல ஒரு அருவறுக்கத்தக்க பொதுவாக முகங்கள்லையோ அல்லது இருந்தால் அப்படியான இடங்களில் அதுகளையும் சத்திர சிகிச்சையால் அகற்ற வேண்டும். ஆனால் நாங்களாக முடிவெடுக்கக்கூடாது இது ஒரு கொழுப்பு கட்டி என்று சொல்லி. எப்பவும் அதை ஒரு
ஒரு கடைசியாக சொல்ல வேண்டிய எப்பவும் சொல்லுவோம்னு சொன்னால் கிஸ்டாலஜி என்று சொல்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து டெஸ்ட் பண்ணி அது கேன்சர் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் 100% அது உண்மை. ஒரு நாளும் எந்த கட்டிகளையும் பார்த்தவுடன் இது கேன்சர்னு சொல்லக்கூடாது, பார்த்தவுடன் இது கேன்சர் இல்லைன்னு சொல்லிப்பட்டு விடவும் கூடாது. கடைசி ஒரு கிஸ்டாலஜி அல்லது என்று சொல்லப்படுகின்ற ஒரு டெஸ்ட்டில் முடிவெடுத்து அதன் முடிவின்படி தான் நாங்கள் இப்போ இதாண்ட வேண்டும். இப்போ எனக்கு ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னேன் டாக்டர், இப்போ இந்த ஹிஸ்டாலஜி டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க, அது நான் எவ்வாறு மேற்கொள்வது? அதுக்கு வைத்தியரோட ஆலோசனை? அது கட்டாயம் இந்த கட்டியை நீங்கள் சாதாரணமாக பொதுமக்கள் நேராக போய் இப்போ ஹிஸ்டாலஜி செய்வதில்லை. இப்போவும் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டும், டாக்டர்கிட்ட காட்டினா அது சத்திர கட்டிகள் சம்மந்தமெண்டா சத்திர சிகிச்சை வைத்தியர்கிட்ட தான் காட்ட வேணும். காட்டினால் அதை அந்த கட்டியை பார்த்த பின் எங்களுக்கு ஒரு ஓரளவு எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ஒரு 75-90% வந்து நாங்கள் சொல்லுவோம் இது ஒரு நார்மல் கட்டியாக இருக்குமா இல்லாட்டி இதாகிட்டு இருக்குமா. சில வேளை நல்ல சின்ன கட்டிகளாக இருந்தால் அப்படி கட்டி முழுவதையுமே எடுத்து ஆப்ரேஷன் செய்து எடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அது ரெண்டு நன்மைகள் உண்டு. ஒன்று, நாங்கள் அதுக்கு அது என்ன கட்டின்றதை நாங்கள் டெஸ்டின் மூலம் அறியலாம். இன்னொன்று, அந்த கட்டியே ஆட்டி விட்டுருக்கோம். சரி, இல்லை அது பெரிய கட்டிகளாக இருந்தால் அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுப்போம். அது சொல்ல இன்சிஜனல் பயோப்சின்னு சொல்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அனுப்புவோம். அதன்ட பரிசோதனை அறிக்கைகள் வந்து கேன்சர்ன்று வந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி என்ன வகையான கேன்சர் எவ்வளோ தூரம் இருக்கிறது எல்லாம் நாங்கள் பரிசோதனை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ரேஷன் செய்யணும். எல்லா கேன்சருக்கும் ஒரே ஆப்ரேஷன் அல்ல, ஒவ்வொரு நோயாளிக்கும் இப்போ உதாரணமாக பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்லி அதாவது மார்பக புற்றுநோய் என்று சொல்லி ஒரு ஆளுக்கு இருந்தால் அவருக்குரிய வைத்தியம் வேறை, அதே மார்பக புற்றுநோயில் உள்ள இன்னொரு ஆளுக்குரிய வைத்தியம் வேறை. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சார்ந்தது, தனிப்பட்ட அந்த கட்டின்ற வகையை சார்ந்தது. எவ்வளவு சைஸ் சொல்லுவோம் நாங்கள், எப்போ உலகளாவிய ரீதியில் ஒரு பொதுவான முறை ஒன்று இருக்கிறது, TMN கிளாசிஃபிகேஷன் என்று சொல்கிறது. அந்த கட்டி டியூமர் கட்டின்ற அளவுகளை பார்க்கணும். அதே நேரம் என் என்று சொல்கிறது அது எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு பிறவி இருக்குது நினைநீருக்கு போயிருக்கான்னு பார்க்கணும். மற்றது உடம்பில் வேறு எங்கேயாவது போயிருக்கான்னு பார்க்கணும். அதை விட இந்த வகையானன்னு பார்க்கணும். அதாவது ஒரு நாளும் எங்களோட மக்கள் விடுற மிகப்பெரிய பிழை உண்டு, பிழைகளில் உண்டு. இந்த இவருக்கு அது ஆப்ரேஷன் செய்யலை, எனக்கு என் ஆப்ரேஷன் செய்யணும் ஒப்பிட்டு பார்க்குறது. ஒரு நாளும் ஒப்பிடக்கூடாது. சில மார்பக புற்றுநோய்கள் அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கும், ரெண்டபடியாக ஆப்ரேஷன் செய்யாமல் விட்டிருப்பினோம். ஆனால் அதையே நாங்கள் இன்னும் அடுத்தவர்களுக்கு உதாரணம் எடுக்கக்கூடாது. மற்ற ஆளுக்கு அது ஆப்ரேஷன் செய்கிறால அவர் வாழ்நாள் முழுக்க நோமலாக இருக்க முடியும். அப்போ ஒரு நாளும் புற்றுநோய்களை மற்றவருடன் ஒப்பிடுவதை தவிர்த்து கொள்ளணும். நீங்களாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கட்டாயம் மருத்துவ ஆலோசனை கூடாதான் அது போக வேண்டும். சரி டாக்டரே, இப்போ அடுத்து நாங்கள் தலைக்கழுத்தை பார்த்துட்டோம். அடுத்து நெஞ்சு பகுதியில் மார்பக பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய்கள் எவ்வாறான வகையை சேர்ந்தது, அதுக்கு எவ்வாறான சிகிச்சை முறைகள், இது ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது டாக்டர்? இது மார்பக புற்றுநோய் என்பது இலங்கையை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு இருக்கிற முதலாவது கேன்சருன்றே சொல்லக்கூடக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது சில கேன்சர்கள் இப்போ நான் சொன்ன தைராய்டை போல, தைராய்டில் இருக்கிற கேன்சர் ஒரு இப்போ உங்கள்கிட்ட வந்து பகுதியாக எங்களை சொல்லுவார்கள், உங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் கடவுள் வந்து சொன்னால் ஒரு கேன்சர் நீங்கள் எடுக்கத்தான் வேணும் என்று சொன்னால் எந்த கேன்சர் ஏதாவது கேன்சர் எடுங்கன்னு சொன்னால் ஓடி போய் தைராய்ட் கேன்சர் எடுத்துடணும். ஏனென்றால் அதுதான் ஆப்ரேஷன் செய்த பிறகு 100% நார்மலாக இருக்கலாம் தைராய்ட் கேன்சர். சரியா, சில கேன்சர்கள் நீங்கள் என்னத்தை செய்தாலும் 100% நார்மலாக இருக்க முடியாது. இது வந்து நீங்கள் ஆப்ரேஷன் செய்து ஒரு 10-15 நாளோடைய அதுக்கு பிறகு வர சில வைத்தியங்களை செய்த பிறகு நீங்கள் சாதாரணமாக 50-80% இருக்கலாம். சரி, ஓ அப்போ அது ஒரு நல்ல கேன்சர். அதே மாதிரி தான் கேன்சர்லேயும் ஒரு நல்ல கேன்சர். சரி, அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பிரஸ்ட் கேன்சர் கூட இன்றைய நவீன மருத்துவ உலகத்தில் பலவிதமான வைத்திய முறைகளும் அறிவுகளும் பெருகி இந்த மார்பக புற்றுநோய்களும் வந்து கனவிதமான சிகிச்சை முறைகளால் அவர்களுடைய வாழ்க்கை காலம் வந்து மிகவும் நல்ல கூடின அளவு இருக்கிறார்கள். இந்த மார்பக புற்றுநோயை சிறப்பாக சொல்ல வேண்டும், இந்த பெண்களிலே மிகவும் கூடுதலாக இருக்கிற கேன்சர் மார்பகத்தில் எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டாலும்
நீங்கள் கட்டாயம் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரை காட்டி அதுக்கான விளக்கம் எடுக்க வேணும். ஒன்று கட்டியாக இருக்கலாம், உங்களுடைய அந்த முளைப்பகுதிகளில் அந்த மாற்றங்கள் வரலாம், அல்லது ஏதாவது தண்ணி அந்த முளைப்பகுதியில் தண்ணி வடிவிறது இருக்கலாம், சும்மா கட்டி இல்லாமல் ஒரு நோ கூட இருக்கலாம். இவ்வாறான எந்த விதமான மாற்றங்கள் உங்களுக்கு அப்னோமலான சொல்லுவோம், அது அசாதாரணமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் கட்டாயம் காட்டி அதற்குரிய பரிசோதனைகள் செய்து முடிக்க வேண்டும். இதை சொல்லுவது என்னென்னு சொன்னால், அதற்காக நான் சொல்வது எல்லா மாற்றங்களும் கேன்சர்னு நான் சொல்ல வரவில்லை. இங்கேயும் கூட பெரும்பாலான அசாதாரணமான மாற்றங்களுக்கு காரணம் வந்து சாதாரணமான காரணிகளாக தான் இருக்கும், கேன்சர் காரணிகளாக இருக்காது. ஆனால் கேன்சர் காரணிகளை மிஸ் பண்ணக்கூடாது. எதற்கும் ஒருமுறை எங்களுக்கு ஏதேனும் மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால் பெண்களுக்கு உடனடியாக வைத்தியரை நாடினால் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம், தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான வைத்தியரை நாடும் பொழுதும் மிகவும் முக்கியமானது. இது ஒரு விசேட பாத்வே, இந்த ஒரு விசேடமான வை நோய் குரூப். சரி, அதால் அதற்குரிய டாக்டர்கிட்ட தான் நீங்கள் போய் பார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமான விஷயம், சாதாரண காய்ச்சல் அதுகள் நல்லால் மாறுற விடயங்கள் இல்லை இது என்றபடியால் அதற்குரிய டாக்டர்கிட்ட காட்டித்தான் நீங்கள் வைத்தியம் எடுக்க வேண்டும். சரி, குறிப்பாக டாக்டர், இந்த நான் பிரஸ்ட் கேன்சரை பற்றி காய்ச்சிருந்தோம். இதில் இந்த ஸ்க்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர், அது உண்மையாக நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது, இதை என்னத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வைத்தியசாலைக்கு போனால் மட்டுமே இந்த வார்த்தை எங்களுக்கு கேள்விப்படக்கூடியதாக இருக்கும். நீ விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகவும் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது கடினம். காரணம், அது ஒரு எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இருக்கும், வெளிப்படையான அறிகுறி அறி ஒன்றும் இருக்காமல் இருக்கும். அதால் கண பேர் அதை கண்டுபிடிக்காமல் ஒரு இக்னோர் பண்ணி விடணும், அதாவது ஒரு அலட்சியத்தன்மையால் அதை பேசாமல் விடுவினும். அதன் காரணமாகத்தான் என்ன நடக்கும் என்று சொன்னால், பெரும்பாலான கேன்சர்கள் வந்து வைத்தியரிடம் வரும்பொழுது அது ஒரு வளர்ச்சி அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அந்த நிலையில் வந்து கொஞ்சம் கரைச்சல் நாங்கள் முழுமையாக அகற்றுவது. அப்போ அதன் காரணமாகத்தான் இப்போ உலகளாவிய ரீதியில் ஒரு கருத்தியல் ஒன்று வருது, வந்திருக்கு, நல்ல டெவலப் ஆகியும் இருக்குது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு அறிகுறி இருக்கோ இல்லையோ, சில புற்றுநோய்களை நீங்கள் தொடர்ச்சியாக பரிசோதனை மூலம் செய்து கொண்டிருக்க வேண்டும், கண்டறிகிறாங்க. அதிலே ஒன்று தான் இந்த மார்பக புற்றுநோய். அவர் சொல்லுவது என்னென்னு சொன்னால், 40 வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்களும் 40 வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்களும் வந்து அந்த ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது, ஸ்க்ரீனிங்னு சொல்கிற ப்ரோக்ராமுக்குள்ள போய், அது வெளிநாடுகளில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்க அந்த அரசாங்கங்களே அவர்களுக்குரிய அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமுக்குரிய இதுகளை செய்யுது. எங்களோட நாட்டில் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் தற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து வருது. 40 வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்களும் வந்து ஒவ்வொரு 5 வருடத்துக்கோ ஒரு 2 அல்லது 3 வருஷங்களுக்கு ஒரு முறை, ஒவ்வொரு இடங்களுக்கு அது இந்த காலப்பகுதிகள் வித்தியாசப்படும், மார்பகத்தை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அந்த பரிசோதிக்கிறதுல முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்று சொல்கிறது, அவர்களாகவே தங்கள் மார்பகத்தை அதுக்குரிய முறை ஒன்று இருக்கிறது பரிசோதித்து ஏதாவது கட்டிகள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அதைவிட சிறந்த வழி ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம் என்று சொல்கிறது, மெமோகிராம் என்று சொல்லி ஒரு இது இருக்கின்றது. அந்த மெமோகிராமை நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு ஒரு கனியமாக 2 அல்லது 3 வருஷத்துக்கு ஒருக்கா செய்து கொண்டு மெமோகிராம் என்று சொல்வது சாதாரண ஒரு எக்ஸ்ரே, எங்களுடைய மார்பகத்தில் எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே, அதுக்கு தான் மெமோகிராம் என்று சொல்கிறது. அந்த மெமோகிராம் வந்து மிகவும் துல்லியமாக ஆரம்ப நிலையில் இருக்கிற இந்த புற்றுநோய் கட்டிகளை கண்டுபிடிக்கும். வயது கூடினாக்கள், அதாவது 40-50 வயதாக்கள், குறைந்த வயதாக்களுக்கு அந்த மெமோகிராமில் ஒரு சின்ன கண்டுபிடிப்பதில் ஒன்று சிக்கல் ஒன்று இருக்கிறது. ஆனால் 40-50 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு அதை மிக துல்லியமாக கண்டுபிடிக்கும். ஆகவே உங்களுக்கு அறையுறு இருக்குதா கட்டி இருக்கிறான்றதுக்கு அப்பால் எல்லா பெண்களும், 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களும் ஒரு வைத்தியரை நாடி அந்த ஸ்க்ரீனிங் செய்ய, நான் இப்போ எங்களோட மார்பகத்துக்கு நான் ஒருக்கா ஸ்க்ரீனிங் செய்ய போகிறேன், கேன்சருக்கான ஸ்க்ரீனிங், புற்றுநோயை கண்டறியறதுக்கான
ஒரு ஸ்க்ரீனிங் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்து தருவார்கள். அதில் முக்கியமானது நீங்களாகவே வீட்டில் செய்யக்கூடியது வந்து சுய எக்ஸாமினேஷன் என்று சொல்கிறது, பரிசோதனை. உங்களோட மார்பகத்தை நீங்களே ஒரு கண்ணாடி முன்னாலிருந்து செக் பண்ணி பார்க்க வேண்டும். அதை விட சிறந்த முறை ஒரு மெமோகிராமில் செய்கிறது. அது மார்பகத்தை இதுக்கு மட்டுமல்ல, வேறு வேறு கேன்சர்களுக்கும் இருக்கின்றது. வேறு வேறு கேன்சருக்கும் ஸ்க்ரீனிங் செய்யலாம் இல்லை இருக்கிறது. அதில் முதலாக இருக்கிறது வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் என்று சொல்கிறது. ப்ரோஸ்டேட் கேன்சர் என்று சொல்கிறது என்னவென்றால் அது ஆண்களுக்குரியது. ஆண்களில் இந்த இருக்கிற அந்த ப்ரோஸ்டேட் சுரப்பியில் வார கேன்சருக்கு அதுக்கு அதை என்ன செய்யணும்னா அந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து சில பதார்த்தங்களை சுரக்கும். அது அதை நாங்கள் இரத்தத்தில் பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கலாம். பிஎஸ்ஏ என்று சொல்கிறது, டியூமர் மார்க்கர்ஸ் என்று சொல்கிறது. அதன் மூலமும் நாங்கள் ரெகுலராக அதை செய்து கொண்டிருப்பதன் மூலமும் அறிந்து கொள்ளலாம். எங்கள் பெருங்குடல் கேன்சருக்கும் அப்பாறான ஒரு செய்யலாம். அதுக்கு செய்வது ஒரு கேமரா டெஸ்ட்டை ஒரு 40-45 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு ஒரு 5 வயதுக்கு ஒரு கால் அந்த கேமரா ஒன்றை உட்செலுத்தி கொலனோஸ்கோப்பி இல்லை சிக்மோடோஸ்கோப்பி என்று சொல்கிறது. அந்த கோலோன் எங்களோட பெரும் குடலானது ஏதாவது கட்டி இருக்கிறதானது செக் பண்ணி கொள்ளலாம். அவ்வாறு இந்த ஸ்க்ரீனிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு இது. ஒரு எங்களோட சிகிச்சை முறைகளில் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் தான் ஸ்க்ரீனிங் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிற புற்றுநோய்களில் இருக்கிற நன்மை என்னவென்றால் 100% குணப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் அது மிகவும் ஏழி அந்த ஆரம்ப கட்ட நிலையிலேயே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நாங்கள் முக்கியமானது. அடுத்து இன்னும் ஒன்று விஷயம் நான் சொல்ல வேண்டியது, இந்த மார்பக புற்றுநோயை எடுத்துக்கொண்டு போனால் அது ஆண்களுக்கும் ஏற்படும். பெரிதாக கேள்விப்பட்டதில்லை. அதுதான் அதன் அளவு கிட்டத்தட்ட 100%. 100 பேரை மார்பக புற்றுநோய் எடுத்துக்கொண்டு போனால் 99% வந்து பொம்பளைகளாக இருப்பார்கள், 1% வந்து ஆண்களாக இருப்பார்கள். இப்போ 1% ஆண்களில் ஏற்படாதுன்னு சொல்கிறது இல்லை, ஆண்கள்லேயும் ஏற்படும், ஆண்கள்லேயும் ஏற்படும். ஆனால் பெண்களுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைந்த அளவானது. அப்படி ஆண்களில் ஏற்பட்டால் அதை நாங்கள் எவ்வாறு பெண்களிடம் ஏற்பட்டால் எவ்வாறு நாங்கள் அதை சிகிச்சை அளிக்கிறோம் அதே மாதிரி தான் ஆண்களில் ஏற்பட்டாலும் சிகிச்சை அளிக்க வேண்டும். மாற்றம் இல்லை. இது இந்த மேனேஜ் அதாவது சிகிச்சை அளிப்பு முறைகளில் இந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஏற்படுகின்ற அளவு சரியான குறைவு. இப்போ அதே நேரத்தில் டாக்டர், இப்போ இந்த வயிற்று பகுதியில் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம். இது என்ன காரணத்துக்காக டாக்டர் ஏற்படுது? இது வயிற்று பகுதியில் தான் பெருமளவான இப்போ அதாவது சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய கேன்சர் என்று எடுத்துக்கொண்டு போனால் வயிற்று பகுதியில் தான் பல வகையான கேன்சர்கள் ஏற்படும். அதில் முதலாவதாக நாங்கள் ஒன்றை எடுத்துக்கணும், அதாவது ஈசோஃபேகஸ் என்று சொல்லுவோம், களம். அதாவது நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு இறப்பை அடைவதற்கு ஒரு குழாய் ஒன்று செல்கின்றது. அந்த குழாய் அந்த குழாயில் முதல் மேற்பகுதியில் இருக்கிற குழாய் பெரும்பகுதி இந்த நெஞ்சு பகுதிக்குள்ளே இருக்கும் ஈசோஃபேகஸ் என்று சொல்லுவோம். அதால் ஏற்படலாம், அதிலே ஏற்படலாம். அது ஏற்படுற இப்போ கேன்சர்கள் ஏற்படுறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கேன்சருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு காரணங்கள் உள்ளது. சரி, பெரும்பாலான கேன்சர்களுக்கு நாங்கள் காரணம் கண்டுபிடிக்க இயலாது, சாதாரணமாக கேன்சர் வரும். ஆனால் சில சில காரணிகள் வந்து அந்த கேன்சரை கூட்டும். ரைட், பொதுவாக இந்த ஈசோஃபேஜியல் கேன்சர் என்று சொல்லப்படுகிற களத்தில் ஏற்படும் கேன்சர் வந்து இலங்கையை பொறுத்த மட்டில் மலைய பகுதிகளில் கூடுதலாக இருக்கிறது. என்ன காரணம் டாக்டர்? அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய அந்த வெத்திலை பாவிக்கிற பழக்கம். சரி, அவர் வெத்திலை அவருடைய சுண்ணாம்பு சேர்த்து பாவிக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. வாய்ப்பகுதியில் ஏற்படுற புற்றுநோயும் அதனைத் தொடர்ந்து களப்பகுதி அதாவது ஈசோஃபேகஸில் ஏற்படுற புற்றுநோய்களும் மிகவும் கூடின அளவில் இருப்பது மலைய பகுதிகளைச் சேர்ந்த மக்களில் கூடுதலாக இருக்கிறது. காரணம் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ வேலை செய்கின்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக வெத்திலை சுண்ணாம்புகளை பாவித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் மிக முக்கியமான காரணமாக இலங்கையின் மற்ற பகுதிகளை விட அந்த பகுதிகளில் கூட இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ இவ்வாறு இங்கே தடுப்பு முறைகளையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். இவ்வாறு
வாய்ப்பகுதிகள் களப்பகுதிகளில் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் இந்த வெற்றிலை பழக்க வழக்கம். அதை நிறுத்த வேண்டும். அது அதை நிறுத்தினால் 300% இல்லாமல் போகும்னு நான் சொல்ல வரவில்லை. அதுவும் ஒரு காரணம், அதை நிறுத்த வேண்டும். நிறுத்தக்கூடிய ஒரு காரணம், நிறுத்தக்கூடிய ஒரு காரணம், ப்ரிவென்டபிள் காஸ். எந்த கேன்சராக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், முதலாவது சஸ்பெக்ட் பண்ணுறோம். அதாவது நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு சஸ்பெக்ட் சொன்னால் சந்தேகிக்கிறோம். முதலாவது சந்தேகிக்கிறோம், அதை நாங்கள் பார்த்து உங்களோட கதையோட காதைச்ச பிறகு ஓ இது இப்படித்தான் இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம். சந்தேகித்த பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது கன்ஃபார்ம் பண்ணுறது தான் நாங்கள் சொல்லுவோம் ஹிஸ்டாலஜி என்று சொல்லுவோம். அந்த ஹிஸ்டாலஜி டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம். இங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், எண்டோஸ்கோபி என்று சொல்கிற ப்ரொசீஜரால் அந்த கட்டியில் இருந்த ஒரு பகுதியை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது எல்லா கேன்சர்களுக்கும் பொதுவான முறை அதுதான். முதல் வந்து சந்தேகப்படுவோம், பேந்ததை உறுதிப்படுத்துவோம், பேந்து அதன் எக்ஸ்டெண்ட் அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது என்றது நாங்கள் முடிவெடுக்க வேணும். ரைட், அதுக்குத்தான் சிடி ஸ்கேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேன்சர்களுக்கும் ஒவ்வொரு முறை. இப்போ மெமோகிராமை நாங்கள் மார்பக புற்றுநோய்க்கு பாவிக்கிற மாதிரி சிடி ஸ்கேனை வந்து பாவிப்போம். எங்களோட இசை கலை இதுக்கு அதை சேர்ந்து எந்த அளவுக்கு அது இருக்குதுன்றதை பார்ப்போம். இலங்கையில் வெவ்வேறு பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கும் வெவ்வேறு பாவனை முறை மூலமாக இவ்வாறு வயிற்றுப்பகுதியில் புற்றுநோய் ஏற்படுமா? அதே மாதிரி கண்டறியப்பட்டிருக்கின்றதா இலங்கையில்? தைராய்டு வந்து கரையோர பகுதிகளில் குறைவாக இருக்கும். ஏனென்றால் அந்த தைராய்டு கட்டி வந்துக்கும் அயடினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கேன்சருக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கட்டி வரும், அந்த கட்டியில் வேந்து வரலாம். இன்றைய காலகட்டங்களில் வயசு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடத்துக்கு முந்தின காலங்களில் இந்த குடல் புற்றுநோய்களுடைய அளவு வந்து 50-60-70 வயதுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு தான் அந்த வயதெல்லாம் இருந்து கொண்டது. இன்றைய காலப்பகுதியில் அதன் வயசும் வந்து நல்லா இப்போ 40-35-40-50 வயதுக்கு உள்ளே வருகுது. உணவு பழக்க வழக்கம் அது உணவு பழக்க வழக்கம் தான் காரணம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறது வந்து தான் மிக பெரிய காரணமாக இருக்கின்றது. கொண்டு அந்த உள்ள அந்த நான் வேலை ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருந்து எல்லாரும் வீட்டில் சாப்பிட்ற குறை போகிற இடங்களில் சாப்பிட்றதும் அந்த எண்ணெய்கள் கூடின சாப்பாடுகள் சாப்பிட்றதும் தான் அந்த பழக்க வழக்கம் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது குடலில் இந்த புற்றுநோய்கள் வரலாம். இறப்பை புற்றுநோய் அடுத்தது. இறப்பை புற்றுநோயும் சேம் அதே காரணங்களுக்களால் ஏற்படலாம். உங்களுக்கு எவ்வாறு ஏழி அந்த அது ஏழு ஏழியான அறிகுறிகள் என்று சொன்னால், அந்த வயிறு எரிவு கூடுதலாக இருக்கும். எல்லாரும் கேஸ்டைட்டிஸ் என்று சொல்லி போட்டு பேசாமல் விடுவினம். சாதாரணமான எங்கள் நீங்கள் சொல்கிற கேஸ்டைட்டிஸுக்கும் ஒரு கேன்சரால் வர கேஸ்டைட்டிஸுக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு. ஒருதற்கும் அந்த அனுபவிக்கிற ஆள் வந்து ரெண்டு முறை மாதிரி தான் இருக்கும். சரியா, ஆரம்ப காலகட்டங்களில் சரி. ஆனால் அந்த எண்டோஸ்கோப்பியை போட்டு பார்த்த பிறகு தான் தெரியும் இது சாதாரண மனிதமான கேஸ்டைட்டிஸாக நோவா இல்லாட்டி ஏதாவது ஒரு கேன்சராக இருக்கலாம். அப்போ கட்டாயம் ஒரு தொடர்ச்சியாக உங்களுக்கு கேஸ்டைட்டிஸ் சிம்டம் இருந்தால் எண்டோஸ்கோப்பி செய்தே ஆக வேணும். எண்டோஸ்கோப்பி செய்தே ஆக வேணும். சரி சரி சரி. அந்த வயிற்று பகுதியிலையும் அந்த குடற்பகுதியிலையும் கேன்சர்கள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் அதை எங்களோட ஏர்லி சிம்டம்ஸ் என்று சொல்கிறது. அந்த சிம்டங்கள் உண்டு பசி, பசியில் மாற்றம். பசிக்குமா பசிக்காது? அதான், பசிக்காமல் இல்லாமல் போகும். அவர்களுக்கு பசி இல்லாமல் போகும். சரி, பொதுவாக எந்த கேன்சர் என்றாலும் கடைசி கட்டங்களில் பசி இல்லாமல் போகும். அதாவது மிகவும் கூடின இல்லை. ஆனால் வயிற்றுப்பகுதியில் இருக்கிற சில புற்றுநோய்கள் வந்து மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே பசி வந்து இல்லாமல் போகும். அதில் ஒன்று இறப்பையில் ஏற்படுகிற கேன்சர், ஈரலில் ஏற்படுகிற கேன்சர், அது வந்து இல்லை வந்து பசியும் வந்து ஒரு உடனே
மாட்ட ஒரு சாப்பாடு நல்ல மனம் இருக்காது இருக்கு விருப்பம் இருக்காது டாக்டர் இப்போ நாங்கள் வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர் அப்படி நான் காய்ச்சிருந்தோம் இன்னும் நிறைய விடயங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பகிர்ந்து கொள்ளும் டாக்டர் வயிற்றுப்பகுதிகளில் தான் நான் கன வகையான அங்கங்கள் இருக்கின்றது அதனால் ஒவ்வொரு அங்கங்களிலும் வேறு வேறான கேன்சர்கள் ஏற்படும் அதில் நாங்கள் இதாக சொல்ல வேண்டியது பங்க்ரியஸ் என்று சொல்லப்படுகின்ற சதை சதை பங்க்ரியஸ் என்று சொல்லுவோம் அதில் ஏற்படப்படுற கேன்சர் அது ஒரு ஒரு பாரதூரமான ஒரு கேன்சர் மிகவும் ப்ரக்னோஸ்டிக் புவர் ப்ரக்னோஸ் என்று சொல்கிறது அதனுடைய நாங்கள் வைத்தியம் செய்த பிறகும் கூட அதனுடைய அவுட்கம் என்று சொல்கிறது வந்து சரியான குறைவு நல்லா வர்றதுக்கான அப்படியான ஒரு கேன்சர் வந்து தான் பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு சொல்கிற கேன்சர் அது கூடுதலாக ஆல்கஹோல் பாவிக்கிற ஆக்களுக்கு வருகின்றது ஆல்கஹோல் கூடுதலாக பாவிக்கின்றவர்களில் தான் இந்த அந்த கேன்சர் வருகிறது இப்போ இவ்வாறான ஆக்கள் வந்து இந்த ஆல்கஹோல் பாவனை தவிர்ப்பதன் மூலமும் இதை தவித்து கொள்ளலாம் காரணம் அந்த ஆல்கஹோலை நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலம் 10-15 வருடங்கள் பாவிக்கின்ற பொழுது ஒன்று ஈரலிலையும் அதற்குரிய கேன்சர் கட்டி வருகின்றது அதுக்கு அதே நேரம் அந்த பங்க்ரியஸ் என்று சொல்லப்படுகின்ற சதையிலையும் புற்றுநோய் கட்டி வருகிறது இது ரெண்டும் ஒரு அந்த ஆல்கஹோல் பாவிக்கிறாக்களில் ஏற்படுமா இருந்தால் அவர்களுக்கான அந்த சிகிச்சைக்கு பிறகான அவர்களுடைய அவுட்கம் வந்து சரியான அவ்வளோ நல்லா இருப்பதில்லை அதன் காரணமாக இந்த ஆல்கஹோலை தவிர்ப்பது நல்லது அவுட்கம் நல்லா இருப்பதில்லை டாக்டர் என்ன மாதிரியான அது என்ன சொன்னால் செல்லப்படுவார் இல்லை வாழ்க்கை முறையில் இல்லை அதுக்குரிய அந்த முதல் வந்து நாங்கள் ஆல்கஹோலிக்க தொடர்ச்சியாக பாவிக்கின்ற பொழுது ஈரலினுடைய தொழிற்பாடும் எல்லாம் இல்லாமல் போகின்றது ஈரல் வந்து பலவிதமான தொழில்களை செய்கிற ஒரு முதலாவது உறுப்பு அது என்ன செய்கிறேன்னு சொன்னால் உடலில் இருக்கிற அந்த நச்சு பதார்த்தங்கள் எல்லாம் அகற்றுகிறதுல ஒரு முக்கியமான காற்றாள் இது உடம்பு முழுவதும் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ உதாரணமாக ஒரு தொழிற்சாலையில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டுருக்கே வளர கழிவுகளையும் அகற்றத்தானே அப்படி அகற்றாக்கள் ஒரு முக்கியமான ஆள்தான் அந்த லிவர் அவர் வேலை செய்யலன்னா கழிவுகளெல்லாம் உடம்புல தேங்குது தேங்க வைக்கிட்டோட எல்லா தொழிற்பாடுகளும் பிழைக்க எல்லா தொழிற்பாடுகளும் பிழைக்கவே இல்லை ஆப்ரேஷன் செய்த பிறகு அவர் ஆப்ரேஷன் செய்த பிறகு அவருடைய அவர் வந்து சாதாரணமாக நிலைக்கு திரும்புறது வந்து வலு கஷ்டம் அப்படித்தான் சதை அது அதுலேருந்து தான் இந்த சதையில் தான் இன்சுலின் சுரக்கப்படுது சதையிலிருந்து அப்போ இந்த கேன்சர் இந்த ஆல்கோலால் அந்த முழு இன்சுலின் சுரக்கிற கலங்களெல்லாம் அழிஞ்ச பிறகு இன்சுலின் வராமல் விட்டோடனே சுகர் கூடும் சுகர் கூடினோடனே உடம்பு முழுக்கதும் எல்லா இடமும் இப்போ பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் கேன்சரம் இருந்து நாங்கள் ஆப்ரேஷன் செய்கின்ற பொழுது இப்போ மிகவும் அந்த அவுட்கம் என்று சொல்கிறதற்கு தமிழ் விளங்குதில் சரி மேலே அந்த அதனுடைய விளைவு அந்த நாங்கள் ஆப்ரேஷன் செய்த பிறகு அதுக்கான பிரதிபலனை வந்து வலு நாங்கள் கடுமையாக எதிர்பார்க்க நல்லதாக எதிர்பார்க்க முடியாது சாதாரணமாக ஆல்கஹோல் பாவிக்காத ஆக்களில் ஒரு ஈரலில் ஒரு கட்டி வர்றதும் சதையில் ஒரு கட்டி வந்தாலும் செய்கிறதுக்கும் ஆல்கஹோல் பாவிக்கிற ஆக்களுக்கு வந்து ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பெரிய இடைவெளி இருக்கும் அதன் அவர்களுடைய பிரதிபலனில் எனவே இந்த மது பாவனையினால் குடும்பங்கள் மட்டும் கெட்டு போவதில்லை எங்களுடைய உடலும் கெட்டு போகின்றது இதில் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் டாக்டர் இப்போ அடுத்ததான் இடுப்பு ஏற்படக்கூடிய கேன்சர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அது பெரிதாக நாங்கள் கேள்விப்படுவது குறைவாக இருக்கின்றது இல்லை இடுப்பு என்று சொன்னால் அந்த பெல்விக் ஏரியான்னு சொல்லுவோம் அதில் வந்து என்னென்னு சொன்னால் மெயினாக எங்களோட குதமார்க்கம் ஏரியாவில் வர கேன்சர்கள் இது வந்து சாதாரண கூடின அளவில் ஏற்படுகிற ஒரு கேன்சர் தான் பெருங்குடல் பெருங்குடலுக்கும் குதமார்க்கங்களில் ஏற்படுகிற கேன்சர் இவர்கள் வந்து அவர்களுடைய மலம் கழிக்கிறதுல தான் இப்போ தொடக்கத்தில் அது பிரச்சனையாக வரும் முதலாவது அவர்கள் என்ன செய்வார்கள் ஒன்று மலம் கழிப்பதிலே ஒரு
சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் ரெண்டு தரம் மலங்கழித்து பழக்கத்தில் இருப்பார். தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக 40-50 வருஷம் அவ்வாறு இருக்க சடுனா உடனடியாக அவர்களுக்கு ஒரு நாளைக்கு போயிடாமல் இருக்கலாம். 2-3 நாளைக்கு ஒருக்கா போவினோம், 4 நாளைக்கு ஒருக்கா போவினோம். அவ்வாறான ஒரு இது வரைக்கல்ல அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற அர்த்தம். அவ்வாறான ஆக்கள் உடனடியாக அந்த கேமரா டெஸ்ட்டு செய்து பார்த்தே ஆகணும். மற்ற வழியில் அவர்களுக்கு போகாமல் இருக்குது. சில பேருக்கு என்ன செய்ய முடியும், ஒரு நாள் ஒருக்கா பலமையாக ஒரு தரம் ரெண்டு தரம் மலங்களை கொண்டு வந்தார்கள், சடனாக 4 தரம் 5 தரம் போவறியும். அதையும் இதால் ஏற்படலாம். ஒன்றில் அது ஏற்பட்டு பிளாக் பண்ணப்படலாம், தடை ஏற்பட்டு கன்சிபேஷன் வரலாம், இல்லாட்டி டயரியாக வரலாம். அல்ல சில பேருக்கு நார்மலாக இருக்கும் கொஞ்சம் காலம், ஒரு மாதம் நார்மலாக இருக்கும். இப்போ இந்த அடுத்த மாதம் வந்து எல்லாம் தண்ணி போகும். அதே மாதிரி நார்மல் இப்போ இந்த மலம் வந்து நார்மலாக போகாமல் மிகவும் தண்ணியாக போகும், டயரியாக போகும், அதுக்குள்ள ரத்தம் போகும், ஒரு சீதம்னு சொல்லுவோம், மியூக்கஸ் என்று சொல்லுவேன், சீதத்தோடு கலந்து போகும். இவ்வாறான கண்டிஷன் வந்து கட்டாயம் நீங்கள் ஒரு இது செய்து பார்க்க வேண்டும், செய்து பார்த்து அதுக்குரிய வழியாக செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் அது நாங்கள் சூட்டு சாப்பாடு சாப்பிட்டோம், அந்த அங்கே வெளிநாட்டை வெளிக்கடையில் சாப்பிட்டோம், நான் முந்திராக போனோமா சாப்பிட்டோம், அதுன்ற எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இப்படி பொதுவாக ஒரு 35-40 வயது தாண்டினாக்கள் இவ்வாறான சிம்டங்க அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் ஒரு பரிசோதனைக்கு செய்ய வேண்டும். ஆனால் டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்க ஒரு பயம், பரிசோதனை செய்து தனக்கு எதுவும் நோய் இருக்கு என்று கண்டறியப்பட்டால் அது இன்னும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்துக்காகவே இந்த 35 வயதுக்கு மேற்பட்டவங்க பரிசோதனை செய்கிறது குறைவு. இதால் பாதிப்பு அவர்களுக்கு தான் டாக்டர். இவ்வாறான மனநிலை மாற்றப்பட வேண்டும் உங்களோட நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவ்வாறான மனநிலையில் இருந்தால் நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களோட அந்த நோயினுடைய தாக்கம் வந்து உங்களால் தாங்க முடியாத ஒரு கட்டம் வரைக்கும் பொழுது நீங்கள் வைத்தியரை நாடுவீர்கள். அந்த நேரத்தில் அதன் வருத்தத்தினுடைய அளவு வந்து மிக பெரிதாக இருக்கும். இப்போ மிகவும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு செய்து பரிசோதனை செய்து இருந்தால் அதனுடைய திரும்ப திரும்ப சொல்லாது தான், அந்த ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பது தான் கேன்சருக்குரிய தாரக மந்திரம். அதான் மெயினாக இருக்க வேண்டும். ரைட், இதில் இந்த குதமார்க்கம் அண்ட் பெருங்குடல் ஏற்படுற மாதிரி இதில் வந்து அதுவும் மிகவும் சாதாரணமான கேன்சர் கட்டியாக வந்துவிட்டது. இலங்கையில் முந்தைய 10-15 வருஷத்துக்கு முந்தின காலங்களில் அதன் அளவு சரியான குறைவு, இப்போ அது கூடிவிட்டது. என்ன காரணம் டாக்டர் தெரியும்? அதுக்கும் காரணம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான். அதாவது அதுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதுதான் மெயினான காரணம். அடுத்தது வீடுகளில் சாப்பிடும்பொழுது நேர்த்தன்மையான சாப்பாடுகள அளவு குறைத்தது. பழங்கள் இலை வகைகள் குலைகள் அது அந்த கீரை வகைகள் என்ற அளவுகளை குறைக்கும் பொழுது இந்த வெளியேறுகின்ற மலம் வந்து மிகவும் கல்லாகி கட்டியாகி அந்த பெருங்குடல்களில் திரும்ப திரும்ப காயங்களை ஏற்படுத்தும் பொழுதும் ஏற்பட சான்ஸ் இருக்கிறது. டாக்டர், இப்போ இன்னும் ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கேன்சர் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு தான் வரும். ஆனால் இப்போது அது சின்னாக்களுக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது இல்லையா டாக்டர்? ஆம், இது கேன்சர் இந்த வயது இல்லை, இந்த எல்லா ஈவன் பிறந்த குழந்தைகளிலிருந்து கூட ஏற்படலாம். இது ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்கு என்று சொல்லி இந்த கேன்சர் அந்த புற்றுநோய்களை வந்து நாங்கள் வகைப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட இளம் வயதுக்கு ஏற்படுகின்ற கேன்சர் வந்துக்கும் வயது போனவர்கள் ஏற்படுகின்ற கேன்சரும் வந்து வேறு வேறு வகையாக இருக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைகளில் கேன்சர் ஏற்படாது என்று சொல்கிறது வந்து ஒரு மூடத்தனமான கொள்கை, மூடநம்பிக்கை. இன்றைய காலகட்டங்களில் அதன் பெரும்பாலான அந்த மீண்டும் அந்த மருத்துவத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால் சின்ன பிள்ளைகளின் அளவு கூடுகிறது. ஆரம்ப காலத்தில் இல்லை என்று சொல்கிறது போய் இப்போ கண்டுபிடிக்கிற அளவு கூட
அதால் நாங்கள் சின்ன பிள்ளைகளில் கேன்சர் பெறும் அவர்களுடைய எந்த பாகத்திலையும் பெறலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பாகத்திலையும் பெறலாம் மூளையில் வரலாம் குடற்கல்லி வரலாம் எங்கேயும் வரலாம் சிறுநீரகத்தில் வரலாம் எங்கேயும் வரலாம் ரத்தத்தில் வரலாம் இல்லை அப்போ குழந்த பிள்ளைகள் ஏற்படாத என்ற சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கை எப்பவும் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் இவ்வாறான அசாதாரணமான ஏதாவது நீங்கள் கண்டால் அதற்குரிய குழந்தை வைத்திய நிபுணர்கிட்ட காட்டி அதை ஒரு நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரணமான நிலைதான் புற்றுநோய் இல்லை இல்லை என்றதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த கேன்சரை பொறுத்த மட்டும் பரம்பரையும் உண்டு அடுத்த கேள்வி அதுக்கு தான் வர்றேன் டாக்டர் ஆ அந்த பரம்பரை என்று சொல்கிறதும் இருக்கிறது பெரும்பாலான எல்லா கேன்சர்களுக்கும் அந்த பரம்பரை இருக்கும் சில கேன்சர்கள் வந்து கூடுதலான அளவு இருக்கும் உதாரணமாக அந்த சில வகையான பெருங்குடல் கேன்சர்கள் வந்து பரம்பரையாக வந்து கொண்டிருக்கு இப்போ டாக்டர் இப்போ எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது பார்க்க வேண்டும் அதனுடைய வகை என்னவென்று அது எல்லா வகையும் வருவதில்லை சில வகைகள் பரம்பரையால் வர சான்ஸ் அவ்வாறான பரம்பரையாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் உள்ளவர்கள் பொதுவாக மிகவும் இளவயதில் ஏற்படும் பரம்பரையாக வருகின்ற கேன்சர் சாதாரணமாக 50-60 வயதில் வர வந்தால் பரம்பரை கேன்சர்கள் வந்து 40-30 வயதில் வரும் அப்போ மிகவும் ஏழியான நிலையில் வரும் அப்போ சில பரம்பரைக்கான புற்றுநோய்கள் வந்து கிட்டத்தட்ட அதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து மிக கூட அதன் காரணமாக நாங்கள் சில வேளை என்ன செய்வோம் என்று சொன்னால் உதாரணமாக பெருங்குடலில் இந்த ஆப்ரேஷன் இந்த கேன்சர் வருமாக இருந்தால் கேன்சர் வர முன்னுக்கே பிள்ளைகளுக்கு அந்த பெருங்குடலை எடுத்து விடும் அது சொல்கிறது கேன்சர் ப்ரிவெண்டிங் சர்ஜரின்றது கேன்சர் வர முன்னுக்கே கட்டாயம் இப்போ தவைக்கு இருக்குது வேற அப்படியானாக்களுக்கு ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் செய்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஜெனட்டிக்கில் இப்போ உங்களுக்கு இருந்தால் பெற்றோரிடம் இருந்தால் பெற்றோருடைய ஜெனட்டிக்கும் பிள்ளைகளுடைய ஜெனட்டிக்கும் எடுத்து பார்த்துட்டு இந்த பெற்றோருக்கு இந்த கேன்சர் உருவாக்கின ஜெனட்டிக்கும் பிள்ளைகளிட்டையும் இருக்குமா இருந்தால் கட்டாயம் அவருக்கு வரப்போகிறது கட்டாயம் அவருக்கு கேன்சர் வரப்போகிறது ஒரு காலத்தில் வரப்போகிறது ஆகவே வர முன்னுக்கு இள வயதிலேயே ஆப்ரேஷன் செய்தால் அவருக்கு சந்தர்ப்பம் நல்லா இருக்கும்ன்ற காண்டி பெரமுன்னுக்கே செய்கிறது அநேகமாக 18-20 வயதிலேயே செய்வார் செய்தால் அவருக்கு நடைமுறை வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வருமா டாக்டர் சாதாரண வாழ்க்கை வாழும் போது சாதாரணமாக இருக்க முடியும் ஆனால் சில இப்போ கோல் பெருங்குடலே முழுவதும் எடுத்து விட்டால் அவருக்கு சில வேளை அந்த டயரியான்னு சொல்லி டயரி வயிற்று அந்த அந்த ஆப்ரேஷனால் வர சில பிரச்சனைகள் இருக்க பார்க்கும் இருக்க பார்க்கும் எடுக்கிறதால உடம்புக்கு பெருசாக பாதிப்பு பெரும்பது உயிர் உயிராபத்தோ அந்த அவருடைய வாழ்நாளின் அளவோ மாறாது அது மாற தடுப்பதற்கானே தான் நான் வரான சர்ஜரி செய்கிற அது மிகவும் குறைவு மார்பகத்தில் கூட சில வெரைட்டியான வகையான மார்பக புற்றுநோய்கள் வந்து தாய்க்கு இருந்தால் மகளுக்கு கிட்டத்தட்ட 100% பெறும் சரி தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி முழுவதுமாக கேன்சர் தொடர்பான விழிப்புணர்வையும் எவ்வாறான சத்திர சிகிச்சைகள் அதுக்கு இருக்கின்றன நாங்கள் எவ்வாறு கவனமாக இருக்கணும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் நிறைய வேலைப்பாளுக்கும் மத்தியிலும் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு கிணங்க வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார் விசேட சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் டாக்டர் ஜெய குணதீபன் அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி டாக்டர் மற்றும் ஒரு சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார் நன்றி வணக்கம்